எனக்கு ஒவ்வொரு தடையும் அவன் கேப் கிடைக்கும் போது நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு கேப் வரும் போதெல்லாம் யோசனையா இருக்கும். இந்த நாள் ஃபுல்லா பண்ணா இருக்குமே, இந்த பண்ணு இல்லாம ரொம்ப போர் அடிக்குது வீட்டுல அப்படிங்கிற ஃபீல் பண்ண விஷயம் இந்த ஷோ தான். இந்த ஷோ எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். நம்ம குக் வித் கோமலியோட கியூட்டஸ்டான கண்டஸ்டன்ட் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம அஸ்வின் அண்ட் மணிக்காக. மணி நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கியூட்டான பிக்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, விஷஸ் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இதில் நம்ம சிவாங்கி ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினுக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே மன்னா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம மணிமேகலைக்கு கியூட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுடி உண்மையிலேயே சும்மா இருப்பாங்களா, நான் சீனியர் ரவுடினா நீ ஜூனியர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ரிட்டன் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சரத் வந்து நம்ம மணிமேகலைக்கு பர்த்டே விஷஸ் சொல்லியிருந்ததுக்கு தேங்க்யூ சரத் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னைக்கான கியூட்டஸ்ட் சண்டை கோழி ரெண்டு பேர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அஸ்வின் வந்து நம்ம மணிமேகலைக்கு விஷஸ் அனுப்பியிருக்காரு. அதுக்கு நம்ம மணிமேகலையும் சும்மா இல்லை, அஸ்வின்க்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா ஏன் பர்த்டேல பிறக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு கியூட்டாக வந்து ஒரு இமோஜியஸ் அதோட வந்து பி ஹாப்பி அண்ட் ராக் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அடுத்து சக்தியும் வந்து அவங்களுக்காக பர்த்டே விஷஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்து மணிமேகலைக்கும் அதே மாதிரி அஸ்வினுக்கும் பர்த்டே விஷஸ் எல்லாருமே அனுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப கியூட்டாகவும் பண்ணாவும் போயிட்டு இருக்கு இந்த டே.